چکن بریانی سویگی دے என்ன ஒரே ஒரு சின்ன எழுதுதாங்க மரியாதைக்கு மரியாதை குறைவா நடந்துக்கிறதுக்கும் வித்தியாசமே எடுத்துக்கோ அப்படின்றதுக்கும் எடுத்துக்கோங்க அப்படின்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு வாங்க பொங்கன்னு கூப்பிடறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை நினைக்கிறேன் அதாவது அண்ணன் தம்பின்னு கூப்பிடுறத விட வாங்க போங்க அப்படின்றது கொஞ்சம் மரியாதையாக தான் இருக்கும் எடுத்துக்கோ அப்படி அப்படின்றது ஒரு மாதிரி வார்த்தை எப்படி இருக்குன்னு நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க ப்ரோ ஒரு போடு ஐயோ ஆக்சிடென்ட் ஆகிட்டு தரும் சண்டை போட்டுக்காதீங்க கைஸ் ஒரு பயங்கரமான ஒரு ஆக்சிடென்ட் நடக்க வேண்டியது நல்ல வேலை நாங்க மட்டும் இங்க இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் என்னால கண்டிப்பா நடந்திருக்கோம் ஆகக்கூடாதுன்னு மனசுக்குள்ள ஒரு நல்ல எண்ணம் ஸோ அதனால ஆகல ஏதாவது ஒரு துறையில் இறங்கி வெற்றியோ தோல்வியோ அப்படின்றத விட நம்ம முயற்சி பண்ணுறோமா இல்லையா அப்படின்றது தான் முக்கியம் ஸோ என்னை பொறுத்தவரையும் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கேன்னு தான் நான் நினைக்கிறேன் இந்த முயற்சியோட இந்த வீடியோ நான் தொடங்குறேன் இன்றைக்கி ஸ்விக்கியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 5th day ஸோ சுவாரஸ்யமாக ஆரம்பிப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நண்பா நான் உங்கள் தானும் இப்போ பார்த்தீங்கன்னா டைம் எப்படி 1 o'clock பக்கம் ஆகிடுச்சு கைஸ் நான் ஆர்டர் இது ஆன் பண்ணி ஸ்விக்கி ஆன் பண்ணி 2-3 hours மேலேயே ஆகுது ஆனால் ஃபஸ்ட் ஆர்டர் இப்போ தான் வருது இன்றைக்கி ஃப்ரைடே வேறு எதுவும் ஆர்டரே ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நானும் ஆர்டர் வரும் ஆர்டர் வரும்னு ரொம்ப நேரம் காத்துட்ருந்தேன் கடைசி வரைக்கும் ஆர்டரே வரல இப்போ நமக்கு ஆர்டர் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 kilometers போட்டிருக்காங்க என்னடா ராங் வேயில் போகிறேன்னு நினைக்காதீங்க அதில் நம்ம லெஃப்ட் எடுத்துக்கணும் சுற்றிட்டு போனீங்கன்னா சிக்னல் தாண்டி ரொம்ப தூரம் போகணும் இங்கே பக்கம் தான் யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது வரணும் வந்து பைக்கே வந்து எதுவும் வராது ஏன்னா ரூட் அந்த சைடு கஸ்டமர் வேற இங்கேயே கொஞ்சம் கரெக்ட் இன்கரெக்ட் அட்ரெஸ்ஸாக இருந்தது கஸ்டமருக்கு வேற இங்கேயே கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணலான்னு கால் பண்ணால் காலே எடுக்கலை நிறைய பேர் அப்படி தான் காய் சார் ஏதாவது எப்படின்னா ஃபுட் ஆர்டர் பண்ணிடுறாங்க தெரியாமல் ஆர்டர் பண்ணுறாங்களோ தெரிஞ்சேன்னு தெரியல அப்புறம் ஃபோன் பண்ணால் எடுக்கவே மாட்டேங்கிறாங்க காய்ஸ் அப்புறம் எதுக்கு ஆர்டர் பண்ணுறாங்கன்னே தெரியறதில்ல எனக்கு அப்படி தான் அந்த 3rd day அப்படி தான் நடந்தது நானும் ரொம்ப நேரம் நின்று வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் கடைசி வரைக்கும் ஆர்டர் அவங்க அக்செப்ட் பண்ணவே இல்லை ரொம்ப நேரம் கழித்து அதுக்கப்புறம் நான் போய் ஹப்பில் தான் கொடுத்துட்டு போனேன் அன்றைக்கி டேவே வேஸ்ட்டாக போயிடுச்சு காய்ஸ் அதாவது 3 நீங்கள் இதுக்கு முன்னாடி நம்மளோட 1, 2, 3 வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற மறக்காமல் போய் பாருங்கள் அது இல்லாமல் நான் ஏன் ஸ்விக்கி ட்ரை பண்ணுறேன் அப்படின்றதுக்காக ஒரு வீடியோவாகவும் இருக்கும் அது அதாவது எதுக்காக நான் இப்போ ஸ்விக்கி ஓட்டிகிட்ருக்கேன்னா இன்னும் 13 days தான் இருக்குது நம்ம மகாராஷ்டிரா ட்ராவல் பண்ணுறதுக்காக ஸோ மகாராஷ்டிரா ட்ராவல் பண்ணுறதுக்காக தான் இப்போ ஏர்ன் பண்ணுறதுக்காக தான் ஸ்விக்கியில் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் இன்னும் 13 days நம்ம மகாராஷ்டிராவில் இருப்போம் கைஸ் அதாவது காடோட ஓன் கண்ட்ரின்னு சொல்லி கேரளாவை சொல்லுவாங்க பட் ஆனால் அதை விட அதிகமாக இருக்கும் அதாவது ஹெவன் சொர்க்கம்னா எங்கே இருக்குது அந்த சொர்க்கத்தில் எவ்வளோ பிளேசஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க தொடர்ந்து நமக்கு வீடியோ டெய்லியும் வந்துகிட்டே இருக்கும் இப்போ ஒரு இன்னும் ஒரு 15 days கூட இல்லை கைஸ் இன்னும் ஒரு 13 videos தான் வரும் ஸ்விக்கியிலேருந்து தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ராவல் தான் நம்ம இந்த மான்சூன் ட்ரிப் மட்டும் பெஸ்ட்டாக வேறு லெவலில் முடிச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு நவம்பர் டிசம்பர் வந்து லடாக்கு தான் அதாவது என்னோடய பல்சர் ஃபஸ்ட்டு அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் பல்சரில் தான் நான் மகாராஷ்டிரா ட்ராவல் பண்ண போகிறேன் ஸோ அதே பல்சரில் 150 பல்சர் 150 நான் தருமபுரியிலேருந்து லடாக் வரைக்கும் அதே ட்ராவல் பண்ண போகிறேன் அதாவது லடாக்கில் நம்மளோட ரூட் அது ஒரே மட்டும் இல்லாமல் எல்லா ஸ்டேட்டையும் கவர் பண்ணிட்டு போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் எல்லா சைட்டையும் கவர் பண்ணிவிட்டு லடாக் வர மாதிரி லடாக்லேருந்து ரிட்டர்ன் வரும்போது ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு வர மாதிரி எல்லாம் பிளான் பண்ண மாட்டேன் திரும்பவும் வரும்போது எல்லா ஸ்டேட்டையும் கவர் பண்ணிவிட்டு வர மாதிரி அதாவது இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஆல் இண்டியா ட்ரிப் மாதிரியும் இருக்கும் லடாக் போகிற மாதிரியும் இருக்கும் ஸோ அதுதான் பிளான் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இது முடிஞ்ச உடனே பாருங்கள் நெக்ஸ்ட் இயர்லலாம் எதாவது பாஸ்போர்ட்டெல்லாம் எதுவும் அப்ளை பண்ணல அதாவது அந்தளவுக்கு போவேன்னா இப்போ ஃபஸ்ட்டு மகாராஷ்டிரா லடாக் நல்லபடியாக முடிப்போம் ஸோ முடிஞ்சதுக்கு அப்புறம் அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய இருக்குது கைஸ் நம்மளோட வியூஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டவுனாக தான் போயிட்டுருக்கு
ஸோ சீக்கிரமா நம்ம வியூஸ் எல்லாமே நல்லபடியா அமைஞ்சு நல்லா பெஸ்டா வரணும் கைஸ். நம்ம ஒரு நம்ம தெரியற நாலு பேருக்காவது நல்லதா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்கள சாட்டிஸ்ஃபைட் பண்ணாலே போதும்னு நினைக்கிறேன். நாலு பேர் 40 பேர் ஆகலாம், 40 400 கூட ஆகலாம், அது எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஃபெஸ்டிவலாக போயிட்டு இருக்கு, ஆடி குளித்தி ஆவணி நடந்துட்டு இருக்கு, ஃபுல்லாக ஃபெஸ்டிவல்ஸ் தான். இந்த புரட்டாசியே வந்துருச்சான்னு தெரியல, புரட்டாசியெல்லாம் வந்துச்சுன்னா முடிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் ஆர்டர்லாம் பயங்கர டவுன் ஆகிடும். ஸோ அதுக்குள்ள புரட்டாசி ஆரம்பிக்கிறதுக்குள்ள நம்ம இங்கேருந்து எனக்கு தெரிஞ்சு கிளம்பிடுவோம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆர்டர் பண்ணுறது இல்லை, பாதி ஒரு 75% மேலே பார்த்தீங்கன்னா எல்லாரும் நான்வெஜ் தான் ஆர்டர் பண்ணுறாங்க. யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் தான் வெஜ், யாராவது சாம்பார் சாம்பார் ரைஸ் அது மாதிரி ஆர்டர் பண்ணுறது. ஸோ நமக்கு அந்த நான்வெஜ் தீம் இல்லைன்னா கண்டிப்பாக நமக்கு ஆர்டரே ரொம்பவே டவுனாக தான் வரும். அதாவது நான் ஒரு டார்கெட் வச்சு தான் கைஸ் டெய்லியும் நான் இது பண்ணுறேன். இன்றைக்கான டார்கெட் என்னென்னா, எப்படியாவது பெட்ரோல் இல்லாமல் ஒரு 500 நான் ஏர்ன் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு நினச்சி தான் பண்ணிட்டுருக்கேன். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வர போகிற பிளாக் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 நாள் கழிச்சு வர, என்ன ஒரு 8th 9th பிளாக்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாஸ்க்கோட தான் ஆரம்பிப்பேன். அதாவது 8th பிளாக் பார்த்தீங்கன்னா சைக்கிளில் டெலிவரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ உங்களோட கையில் தான் இருக்குது, நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுல தான் இருக்குது. ஸோ 9th டே வேறு லெவலில் இருக்கும், 8th 9th அது மாதிரி. ஸோ ஒவ்வொரு டேவும் ஒவ்வொரு பெஸ்ட்டை கொடுக்கணும்னு தான் நான் பிளாக் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக நான் பெஸ்ட்டை தான் கொடுப்பேன், கண்டிப்பாக கொடுப்பேன், நம்புங்க. சரி, நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக போய் ஃபுட் டெலிவரி பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணிக்கலாம் கைஸ். அதாவது பார்த்தீங்கன்னா 10 நிமிஷமாக ஒரே இடத்துலேயே சுற்றிட்டு இருக்கோம் கைஸ். மேப் பார்த்தீங்கன்னா இந்த சைடு போகிற மாதிரி அந்த சைடு போகிற மாதிரி மாறி மாறி காட்டுது. ரோடு பார்த்தீங்கன்னா ஏற்ற இறக்கமாகவே போயிட்டுருக்கு, இந்த வடிவேல் காமெடியில் வர மாதிரி ஏற்ற இறக்கமாக போயிட்டுருக்கு, எங்கேயாவது போயிட்டுருக்குன்னே தெரியல. ஸோ ஆனால் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 4 கிலோமீட்டர்ஸ் தான் கட்டுச்சு. கண்ணுக்கு படுற வரைக்கும் ஃபுல்லாக வயல், ஆனால் அங்கங்கே பார்த்தீங்கன்னா கருவேல மரமாக இருக்குது. இந்த தருமபுரியில் அங்கங்கே தான் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே இந்த ஏரி ஓரத்தில் அந்த மாதிரி இருக்குது, இடத்துல தான் இருக்குது. ஓ அது வேஸ்ட்டு வந்துட்டோமா, வீட்டுக்குள்ள போக ரைட் எடுக்குது. ரோடு மட்டும்தான் கொஞ்சம் சரியில்லை, மற்றபடி பிளேசஸ் எல்லாம் சும்மா கிரீனியா பார்க்கவே ஒரு மாதிரி வைல்டாக இருக்குது. எங்கெங்கேயோ சுற்றலாம் எடுத்து கஷ்டம், நேராக வந்திருந்தா கூட 1 கிலோமீட்டர் அது மாதிரி தான், 10 கிலோமீட்டர் அது மாதிரி தாண்டி வந்துடுவோம் போல. இப்போ யாரும் பேச பண்ணிக்கணும், இந்த வளையறதுக்கு லெஃப்டில் தாட்டுது, ஆனால் வயலாக இருக்கே இல்லை யாருங்க ஆர்டர் பண்ணியிருக்கா. யாரும் என்ன மாதிரி இது மாதிரி ஒரு கை விட்டுட்டு சாகசெல்லாம் பண்ணாதீங்க. என்னோடய வண்டி என்ன ஒரு 100 120 போகிறனால டக்குன்னு கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன், எல்லாராலையும் முடியுமான்னு கேட்டால் தெரியல. இங்கே தான் கைஸ் காட்டுது லொக்கேஷன் வந்துட்டோம். மூன்றும் பே பண்ணிட்டாங்க, அப்புறம் ஏன் கால் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஐயா நீங்களும் ஆர்டர் போட்டுருந்தீங்க பரோட்டாவா? ஆ சரிங்க, ஃபோன் பண்ண அவர் எடுக்கல. சரிங்க சரிங்க. ஆ 8 செகண்ட் டெலிவரி பார்த்துட்டு ஆரம்பிக்கும்
ஓ அவங்க தான் கால் பண்ணுறாங்க ஸ்விக்கிலேருந்து. ஓ டெலிவரி பண்ணியாச்சு ப்ரோ. அவ்வளோதான் கைஸ், நாம் இப்போ போய் அடுத்த ஆர்டருக்காக திரும்பவும் போய் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண போகிறோன்னு தெரியல. போய் வெயிட் பண்ணி பிக்கப் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணிக்கலாம் கைஸ். கைஸ் நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆர்டர் விழுந்துருச்சு. செகண்ட் ஆர்டருக்காக பிக்கப்புக்கு போயிட்டுருக்கோம். ஐயோ ரொம்ப வஸ்ட்டுங்க இன்னைக்கு. 1 hour 2 hour ஒரு ஆர்டர் இருக்குது. சும்மாவே நமக்கு நான் நேரம் தெரியும். கரெக்டாக வந்து வண்டியிலே விடுவோம். ஐயோ இந்த ஹோட்டலா, இந்த ஹோட்டலில் பயங்கர கூட்டமாக இருக்குங்க. பார்த்து வாங்கிட்டு அந்த மாதிரி தான் கைஸ். நம்ம ஆர்டர் பண்ணியிருந்த பைக்கு பார்த்தீங்கன்னா லக்கேஜ் கரியர் வந்துச்சு. சிக்கன் பிரியாணி ஒன்றுண்ணா, ஒரு நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. சிக்கன் பிரியாணி ஸ்விக்கியில் என்ன எங்கேயா இருக்கு போகிறான். சில பேர் பார்த்தீங்க வச்சுக்கோங்க, சரியான டென்ஷன் பண்ணிடுறாங்க. கேட்டு ஆக்சுவலி வெயில் பயங்கர கடுப்பாக இருக்குது. சில ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா சமையல் நம்மளை இரிட்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. மரியாதையே சுத்தமாக இல்லை. வா போன் பயங்கரமாக பேசுகிறாங்க. நடவு போட்டாங்க. கார் ஓட்ட தெரியுமே தெரியலையே. அதனோட கார் டிக்கெட் அப்படியே போட்டு நிறுத்திட்டாங்க. வழி விட்டு நிறுத்திட்டாங்க. நல்லபடியாக காப்பாற்றிருக்கிறாரு. இப்போ நம்ம செகண்ட் ஆர்டர் டெலிவரி பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 hours கழிச்சு திரும்பவும் நமக்கு ஒரு டபுள் டமாட்டோ விழுந்துருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா 2 ஆர்டர் ஒரே டைம்லேயே விழுந்திருக்கு ஒரே ஹோட்டலில். டெலிவரியும் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல டெலிவரி போட்டிருக்காங்க. இப்போ நம்ம அங்கங்கே இது பண்ண வேண்டியதில்லை. ஆனால் என்ன கொஞ்சம் கிலோமீட்டர் தான் அதிகம், ஒரு 10 kilometers மேலே காட்டுது. பட் ஆனால் அவங்க கொடுத்துருக்க மணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி தான். 28 கொடுத்துருக்காங்க. இன்னொரு ஆர்டரும் அங்கேயே விழுந்திருக்கனால அந்த ஆர்டருக்கு 20 கொடுத்துருக்காங்க. டபுள் ஆர்டர் விழுந்தாலே அதிகபட்சமே 10-20 தான் கொடுக்குறாங்க. இப்போ போட்டி போட்டு போகிறாங்க. யாராவது ஒருத்தர் விட்டு கொடுங்கப்பா. குறுக்கு இந்த பவுசி பண்ணுற மாதிரி நானும் போட்டு தரடம். அதாவது போன ஆர்டரில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஏன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ரூடாக பிகேவ் பண்ணாங்க. அதாவது ரூடு மீன்ஸ் அப்படின்னா, அதாவது ஒரே ஒரு சின்ன எழுத்து தாங்க மரியாதைக்கும் மரியாதை குறைவாக நடந்துக்கிறதுக்கும் வித்தியாசமே. எடுத்துக்கோ அப்படின்றதுக்கும் எடுத்துக்கோங்க அப்படின்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. வாங்க போங்கன்னு கூப்பிட்றதுனால எந்த பிரச்சனையும் இல்லை நினைக்கிறேன். அதாவது அண்ணன் தம்பின்னு கூப்பிட்றத விட வாங்க போங்க அப்படின்றது கொஞ்சம் மரியாதையாக தான் இருக்கும். எடுத்துக்கோ அப்படின்றது ஒரு மாதிரி வார்த்தை எப்படி இருக்குன்னு நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்கள். புத்திரதி வந்துருச்சு. ரெண்டுக்கும் போய் பிக்கப் பண்ணிட்டு வந்துடலாம். இதே கொஞ்சம் எலும்பா இருக்கனால அவனுக்கு போன்லெஸ் கொடுத்துடலாம். மச்சி இது போன்லெஸ் சிக்கன் ரைஸு, இது நீ வச்சுக்கோ. இல்லை இல்லை உனக்கு இல்லை,
டெலிவரிக்கு தான். இது எங்கிட்ட இருக்கட்டும், இது வந்து நூடுல்ஸு, அது சிக்கன் ஃப்ரைட் ரைஸா போன்லெஸ்ஸு, ஞாபகம் வச்சுக்கோ, மறந்துடுவேன். பாய். பார்த்தீங்கன்னா அது ரொம்ப லாங்கு. ஸோ இப்போ நான் ஒரு மந்திரம் போட்டு இப்போ பாருங்களேன், எவ்வளோ வேகமாக மட்டும் போகிறேன்னு மட்டும் நீங்கள் இதை மட்டும் நோட் பண்ணுங்களேன். கைஸ் சொன்ன மாதிரியே மந்திரம் போட்டு சட்டுன்னு வந்துட்டோம், ஆர்டரும் கொடுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா க்ரிஞ்சி பண்ணாமல் அடுத்த ஆர்டரை பார்க்க கிளம்பிட்டோம். ஸோ அடுத்த ஆர்டர்லேருந்து வீடியோ கண்டினியூ பண்ணிக்கலாம் கைஸ். டாடா பாய் பாய். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனாவது ஆர்டர்னே தெரியல, அதாவது 5 to 6 ஆர்டர் என்னமோ. ஸோ டெலிவரி பண்ணுறதுக்காக நம்ம போயிட்டுருப்போம், அதாவது ஆர்டர் இப்போ பார்த்தீங்கன்னா பிக்கப் பண்ணிட்டோம். விஜய் பஸ்ஸுக்கு டோ பண்ணும் போல, டோ பண்ணி வருவியா? இவர் யாரும் தெரியல, இதோ எகனாமிஸ்ட ஆனந்த் சீனிவாசன தலைவர். ஹேட்ஸ் ஆஃப் ப்ரோ, ஹேட்ஸ் ஆஃப். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 kilometers போயிட்டு இருக்கோம். பயங்கரமான டிராபிக் கைஸ், சமயம் பறக்குது. ஈவினிங் ஆனால் பூரா இப்படி தான் கைஸ் பறக்கும். எங்கள் வீட்டில் தான் எல்லாமே வளர்த்துறேன். அதான் உங்களுக்கு குழந்தை பார்த்தீங்கன்னா நம்மளே பார்க்குறோம். டீம் போயிட்டோம் பாய். அங்கே ஒரு குழந்தை வேறு டாலர் மாதிரி அடிபட்டுருப்பார் பைக்கில். ஏன் ப்ரோ 200 kilometers ஸ்பீடில் போகும்போது கொடுக்காரு? ஆ இல்லை, குழந்தை ஒன்று அழகாக இருந்துச்சா, தூக்கின்னு போயிடலாம் போல இருந்துச்சா, அதான் சொன்னேன். எப்படி ஓட்டு ப்ரோ? இப்ப பாருங்க, சரி கைஸ் பாருங்க, எப்படி சொந்து போற மட்டும் பாருங்க. கைஸ் இதில் போக முடியாத காரணத்தால் ப்ரோ என்ன ப்ரோ ஒரு போடு ஐயோ ஆக்சிடென்ட் ஆகிட்டு எல்லாரும் ஜஸ்டி மிஸ் சண்டை போட்டுக்காது கேட்டியா? பாய் கைஸ், ஒரு பயங்கரமான ஒரு ஆக்சிடென்ட் நடக்க வேண்டியது. நல்ல வேலை நாங்கள் மட்டும் இங்கே இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், என்னால் கண்டிப்பாக நடந்துருக்கோம். ஆகக்கூடாதுன்னு மனசுக்குள்ள ஒரு நல்ல எண்ணம், ஸோ அதனால ஆகல. ஆமாம், ஒரு டைம் தடுக்கலாம், 2 டைம் விட்டுற மாதிரியே வந்து போறாரு. ஓ மை காட், நண்பா என்ன எஸ்கேட் எல்லாம் போடுறான். என்னோட வாய்ஸ் வந்து பயமா பாட்டா வரும், நான் பேசுறதே உங்களுக்கு பாடலாம் கேட்பேன். தலைவன் சடனா பிரேக் போட்டப்பயா
யமன் எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டு வந்து அப்புறம் திடீர்னு வணக்கம்டா மாப்பிள ஆப்போசிட் பஸ்ல இருந்து எல்லாம் 135 மகிமை காய்ச்சி அதுதான் தலைவர் ரோட்டியே சலாம் ராக்கி பாய் அப்படின்னு இருக்காரு. பாருங்களேன் ஒரு இன்னும் இருட்டு ரொம்ப இருட்டாவல. அதே இந்த ஈவினிங் அந்த 5 to 6:30 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அங்கே அவ்வளோ அருமையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதுக்கு அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஏரி இந்த வியூ வந்து நான் உங்களுக்கு வெளியும் காட்டினதே இல்லை, சான்ஸே இல்லை. இல்லை இது மேலே ஏரி தான் அந்த ஏரியை பார்க்க முடியும். அந்த ஏரியை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் வாவ் அப்படின்ற அளவுக்கு இருக்குங்க. இல்லை இல்லை ஏன் இல்லை வேறு மாதிரி இருக்கும், வேறு மாதிரி வேறு மாதிரியாக இருக்கும். அதுவும் பாருங்களேன் அந்த சைடு சூரியன் மறையுது வரையா பார்க்கவே வேறு லெவலில் இருக்கும். என்ன பண்ணுறது உங்களுக்கு எப்படியாவது நான் காட்டி ஆகணும். எப்போ எவ்வளோ பெரிய அளவுக்கிட்டேயெல்லாம் சண்டைக்கு போகிறதா இது ஒரே அடியா போயிருப்பேன்டா. இனிமே இந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் நீ எடுக்கக்கூடாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா உனக்கு சோரே போட மாட்டான் தெரிஞ்சுக்கா. 24 மணி நேரம் மழையிலையும் 24 மணி நேரம் வெயிலையும் நீ கேச்சிருவேன். உனக்கெல்லாம் அது மாதிரி ஒரு பெரிய தண்டனை கொடுத்தா தானே நீங்க எல்லாம் சரிபட்டு இருக்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோ அது மாதிரி ஸ்கூட்டியா போகுது பத்தியா நான் பக்கமே உனக்கு கொண்டு போக மாட்டேன். நீங்க எல்லாம் கடைசி வரைக்கும் இந்த மாதிரி சிங்கிளாவே வாழணும். ஐயோ சடனா இந்த பட்டன வேறு தடுத்தீங்கன்னா இன்னைக்கு நேரம் சரியில்லை, நானும் சரியில்லைன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு என்ன நிலைமை ஏய் இன்னைக்கு என்ன கிழமைடா? ஐயோ இன்னைக்கு வேற வெள்ளிக்கிழமை வேற எல்லாமே அவசியமா நடக்குது. வீட்டுக்கு வந்து சிறப்பு எடுத்தாங்க. நமக்கு இப்ப தேவையான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? பொறுமை. நம்மளும் வண்டியை வீட்டை விட்டுட்டு நடந்தே போய் டெலிவரி பண்ணலாம்னு இருக்கேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கஷ்டப்படுறோம் பாவம் கருப்பாயிருவாங்க. இங்கே பட்டணம் கோயிலுக்குன்னு தெரியல கைஸ். என்ன கேர பெட்டுக்கு அதான் வெட்னரி எஸ் பெட் இல்லை கொஞ்சம் அதாவது இங்கிலீஷே நல்லா ஃப்ளூவெண்டாக பேசுவேன். ஒன்றும் இல்லை மதியம் ஒழுங்காக சாப்பிடல. ஆமாம் இன்னைக்கு ஃப்ரைடே வேறையா வெஜ்ஜி சாப்பிட்டேனா வரல ஒழுங்கா கைஸ். இதான் அங்கே நம்ம கோயில் ஏன் கோயில் இம்பார்ட்டன்ஸு இங்கே பாருங்களேன் எவ்வளோ ஸ்லோவாக ஏறி இறங்குவான் பிரேக் போட்டால் அதுவும் ஒரே ஹேண்ட்லே ஹேண்டில் பண்ணுறேன். சடனாக அப்போ மட்டும் ஏன் பிடிக்காமல் போயிட்டான்னு தெரியல. கூடிய சீக்கிரம் என்னோடய மிஸ்டர் பிளாக் இறக்குவோண்டா. எப்படி ரைட் எடுக்கணும் போல பேர் பாரு. சாரி நான் பார்க்க மாட்டேன். இங்கே தான் போ காடு அட்ரஸ்ஸு எஸ். ஹாய் இங்கே பாருன்னு யாராவது இருக்காங்களா? பாரு அருண் இல்லை பாரு தம்பி பார்க்கலாம். அது இல்லை பேர் பேர் பாரு. ஹலோ ஏ ஒரே நிமிஷம் இருங்க. பாரு இல்லை பாரு பாருன்னு யாரும் ஹலோ ஹலோ பால் இல்லைங்க பாரு. ஹலோ ப்ரோ லொக்கேஷன் வந்துட்டேன் ப்ரோ. சந்து சௌமியா சௌமியா தெரியல ப்ரோ. உங்களுக்கு தெரியல பசங்க சொல்ல ப்ரோ. நான் கட்டத்து கோவில்கிட்ட இருக்கேன் ப்ரோ. கோவில் கோவில்கிட்ட இருக்கேன் ப்ரோ. கோவில்கிட்ட ஆமாம் ப்ரோ உள்ள என்ட்ரன்ஸ். ஆமாம் முருகன் மளிகையிலேருந்து குட்டிசாக ஒரு சந்து போகுது.
இந்த சௌமியா யாராவது இருக்காங்களா? சௌமியா யாராவது இருக்காங்களா? ப்ரோ சின்ன பொண்ணா பிரியும் இல்ல இல்ல ஒரே நிமிஷம் சௌமியான்னு சொன்னாங்க. இல்ல சாப்பாடு டெலிவரி பண்ண வந்தாங்க, ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இந்த சந்தில் தான் சொன்னாங்க, மல்லிகடை சந்தில் மூணாவது வீடு என்ன சொன்னாங்க, கேட்டுக்கும் மேலேன்னாங்க. இல்லை வீடுங்கிற மாதிரியே தெரியல. கேட்டு இருக்கும் மேலேன்னாங்க. கைஸ் இது ஒரு மிகப்பெரிய பசலாக இருக்கு. என்னடா ஆச்சு, ஆர்டர் பண்ணியிருந்தீங்களா மேம்? ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணியிருந்தீங்களா? ஹலோ ஆ ப்ரோ சொல்லுங்கள் ப்ரோ. கேட்டால் தெரிலன்றாங்க, அந்த முருகன் கடை சந்தில் தான் வந்தேன். ப்ரௌண்டா? ஆமாம் ப்ரோ. ஆமாம் ஆர்ச்சுக்குள்ளே தான் ப்ரோ போனேன், ஆர்ச்சுக்குள்ளே வந்து தான் போனேன். முருகன் மளிகைன்னு இருந்துச்சு. ஓ ஆர்ச்சை தாண்டி அடுத்த ரைட்டு. ப்ரோ அது அதாவது எப்படின்னா வச்சுக்கோங்களேன், கோயில் தாண்டி அந்த டேங்கெல்லாம் தாண்டி தானே சொல்கிறீங்க, அந்த லைட் ஹவுஸ் எல்லாம் தாண்டி உள்ளே போகணும் தான் அடுத்த ரைட்டு. ஆர்ச்சிக்கு பக்கத்து தெரியுங்களா ப்ரோ? அவங்களுக்கு கொஞ்சம் வெளியே மட்டும் நிற்க சொல்கிறீங்களா? ஓ அப்படியே ஒரே நிமிஷம் ப்ரோ, எனக்கு நீங்கள் சொல்கிறது கரெக்டாக எக்ஸாக்டாக தெரியல. நான் ஆர்ச்சிக்குள்ளே இருக்கேனா? இப்போ ஆர்ச்சி விட்டு வெளியே வரேன் ப்ரோ, மெயின் ரோட்டுக்கு வரேன், மெயின் ரோட்டுக்கு வரேன் ப்ரோ, மெயின் ரோட்டுக்கு வரேன். ஆ மெயின் ரோடு வந்துட்டேன் ப்ரோ. ரைட் சைடில் ஒரு கிரவுண்டு இருக்குது, அது ஒட்டி ஒரு ஆமாம் கீழே டவுன் இறங்குற மாதிரி இருக்குது.